ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்போர்ட்ஸ் சேனலை ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர் என்ன பிம்பிசாரா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலந்து நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சமீர் தமேனா நடிச்சிருக்காங்க. கேத்ரின் டீசா மற்றும் செப்பமெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா மல்லி டிவிசு அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. 10 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் 2 தேட்டரிக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஜி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21 தமிழ் தெலுங்கு மலையாளம் படம் லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஆதார். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா கருணாஸ், ரித்விகா, அருண் பாண்டியன் மற்றும் செவ்வாயெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராம்நாத் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டரிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. 10th கோட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28 ப்ரீமியர் பண்ண போகிறதாக அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சினம். இந்த படத்தில் ஹீரோவுதுன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பலக்லவனி நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் மற்றும் செவ்வாயெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜிஎன்ஆர் குமரவேலன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 21 ப்ரீமியர் பண்ண ப்ளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம். இந்த படத்தில் ஹீரோவுதுன்னா ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஆலியா பத் நடிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன், நாகார்ஜுனா மற்றும் செவ்வாயெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐயன் முகர்ஜி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டர் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டார் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 23 ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், பிரகாஷ் ராஜ் மற்றும் செவ்வாயெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோரிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் ஏன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா நீங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் ப்ரைம் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த மாதம் 4 ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் எந்த படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவிஸ் நிறையா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அதாங்க நாங்கள் ஒரு வீடியோ ஒன்றுன்னு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் சார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.